தமிழ் பேசும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள். வெல்கம் டு அகவை தமிழ் தொழில் பழக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த பிசினஸ் தொடர்பான பதிவில் என்ன மாதிரி விஷயம் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்லைன் பிசினஸ் தாங்க. ஆன்லைன் அப்படிங்கிறது நீ சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இன்றைக்கி இருக்கிற இந்த டெக்னாலஜி உலகத்தில் ஆன்லைன் அப்படிங்கிறது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு அபரீத வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நான் ஏற்கனவே நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன், இந்த உலகமே வந்து சொல்லிகிட்ருக்கு. இன்னும் ஒரு 5-10 வருடங்களில் இந்த ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா, 2030 துபாய் வந்து பார்த்தீங்கன்னா பணம் இல்லா ஒரு நாடாக பண்ண போகிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கேஷ்லெஸ் கண்ட்ரியாக அறிவிக்க போகிறாங்க. அதாவது பணம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க, ஆனால் அதை கண்டில் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஆன்லைனோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத இதன் மூலம் நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்போது இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்கட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேப்கட் டெக்னாலஜி அப்படிங்கிறது என்ன, ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம ஊரில் நம்ம வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து ஏதோ ஜாக்கெட் தைக்கணும் அப்படின்னா எங்கே போய் கொடுப்பாங்க, பக்கத்தில் இருக்கிற லேடிஸ் டெய்லர்கிட்ட கொடுப்பாங்க, அல்லது நம்ம மாவட்டங்களில் நம்ம ஊர்களில் இருக்கிற அந்த லேடிஸ் டெய்லர் யாரோ அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. ஆனால் நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இந்த தைச்ச பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்டிங்ஸில் இல்லை, சரியாக தைக்கல, இதுக்கு மேலே இவர்கிட்ட நான் கொடுக்க மாட்டேன், இதுக்கு நான் வந்து ஏற்கனவே நிறைய பிளவுஸ் வாங்கி வச்சிருக்கேன், என்னால் இது வரைக்கும் ஸ்டிச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்படி வந்து இவங்க பிளவுஸ் தைச்சிட்டு இருக்கிறது ஏன், இதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணக்கூடாது, ஏன் இதை வந்து ஒரு ஆன்லைன் பிஸ்னஸாக பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சதன் விளைவு தான் பார்த்தீங்கன்னா இந்த இ-டெய்லர் அப்படிங்கிற இந்த ஆன்லைன் பிளவுஸ் வந்து தைச்சி கொடுக்குற ஒரு பிஸ்னஸுக்கு. நான் வந்து சிம்பிளாக சொல்லிட்டு இருக்கேன், அவங்க வந்து ஃபேப்டெக் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேப்டெக் டெக்னாலஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. ஆன்லைனில் வந்து ஆர்டர் எடுத்து அதன் மூலம் கஸ்டமருக்கு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குற வேலை தான் இந்த இ-டெய்லரிங் ஷாப்போட பிஸ்னஸோட டீட்டெயில்ஸுங்க. ஸோ இவங்க வந்து 4 விதங்களில் நமக்கு வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதாவது பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் 4 விதமாக பிஸ்னஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், உங்கள் கையில் எவ்வளோ முதலீடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த இ-டெய்லர் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா சேலத்தில் தலைமையிடமாக கொண்டு அவங்களோட டேட்டா பேஸ் சேலத்தில் இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லாத்துக்குமே வந்து தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஆர்கனைஸ்டாக பண்ணிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 100-150 நபர்கள் வந்து அவங்கள்ட்ட வேலை பார்த்துட்ருக்காங்க. சரி, இவங்க என்ன மாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா 4 விதங்களில் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நமக்கு புக்கிங் சென்டருங்க. அந்த புக்கிங் சென்டர் பார்த்தீங்கன்னா லேடிஸ் டெய்லர் அவங்களுக்கும் வந்து ஒரு புக்கிங் சென்டருக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் டெய்லர், அதாவது ஃபேமிலி டெய்லர் அப்படின்னு சொல்லலாம், அந்த ஃபேமிலி டெய்லருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் சென்டர் கொடுக்குறாங்க. இந்த புக்கிங் சென்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ முதலீடு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12,000-15,000 ரூபாய் இருந்தது அப்படின்னா இந்த லேடிஸ் டெய்லருக்கு தேவைப்படக்கூடிய புக்கிங் சென்டரை நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம். லேடிஸ் டெய்லர் என்ன, ஒரு பிளவுஸ் தைக்கணும், ஒரு சுடிதார் தைக்கணும் அப்படின்னா நீங்கள் புக்கிங் சென்டரை உங்கள் மாவட்டங்களை அவங்க மூலமாக நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். அதே வந்து ஒரு ஃபேமிலி டெய்லர், ஃபேமிலி டெய்லர் என்ன, ஒரு ஷர்ட் பேண்ட்டு அதுக்கப்புறம் லேடிஸ்க்கும் தைக்கிறது, அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கும் வந்து அவங்களுடைய அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஷர்ட் பேண்ட்டு ட்ரௌசர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வேணுமோ அதுக்கப்புறம் பள்ளி சீருடைகள் இது எல்லாமே தைக்கிறது தான் ஃபேமிலி டெய்லர். அப்போ அவங்களுக்கும் வந்து ஒரு புக்கிங் சென்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அந்த தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கு நமக்கு எவ்வளோ முதலீடு தேவைப்படுது, 25,000 ரூபாய் நமக்கு முதலீடு தேவைப்படுது. அப்போ இந்த லேடிஸ் டெய்லர் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு 12,000-15,000 ரூபாய் முதலீடு தேவைப்படுது. அதே வந்து ஜென்ஸ் டெய்லர் ஃபேமிலி டெய்லர் அப்படின்னா ஒரு 25,000 ரூபாய் முதலீடு தேவைப்படும். முதலீடு இருந்தது அப்படின்னா நீங்கள் புக்கிங் சென்டரை உங்கள் மாவட்டங்களை ஆரம்பிக்கலாம். சரி, இந்த புக்கிங் சென்டரை ஏன் வந்து நான் 12,000 ரூபாய் கொடுக்கணும், ஏன் நான் 25,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர கஸ்டமருக்கு நீங்கள் எப்படி சாம்பிள்ஸ் காப்பீங்க. இப்போ வர கஸ்டமர் நம்ம புதுசாக அந்த பிஸ்னஸ் தொடங்குகிறோம், புதுசாக ஒரு புக்கிங் சென்டர் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்க. புக்கிங் சென்டர்னா என்ன முதல்ல சொல்லிடுறேன், புக்கிங் சென்டர் வந்து ஒன்றுமே கிடையாதுங்க. வர கஸ்டமர்கிட்ட ஆர்டர்ஸ் எடுத்து அவங்கள்ட்ட இருந்து துணியை வாங்கி நீங்கள் வந்து அனுப்பிச்சி விடுறதா உங்களோட வேலை. அதாவது எங்கே அனுப்பிச்சி விடணும் அப்படிங்கிறத போக போக நான் சொல்கிறேன். முதல்ல புக்கிங் சென்டர்னா என்னங்கிறத புரிஞ்சிங்க. புக்கிங் சென்டருங்கிறது கஸ்டமர்கிட்ட நீங்கள் ஆர்டரை பிடிச்சி, இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும், ஒரு லேடிஸ் வராங்க எனக்கு இந்த அளவுக்கு ஒரு பிளவுஸ் வேணும், எனக்கு இந்த டிசைனில் லைனிங் பிளவுஸ் இல்லைனா ஆரி ஒர்க் பிளவுஸ் எந்த பிளவுஸாக இருந்தாலும் எனக்கு இந்த டிசைனில் ஒரு பிளவுஸ் வேணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பிளவுஸுக்கு தேவைப்படக்கூடிய அளவு பிளவுஸ், அதாவது அவங்க என்ன அளவுகளை சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு அளவு பிளவுஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதே ஃபேமிலி டெய்லர் வராங்க அல்லது ஒரு சுடிதார் தைக்கிறது வராங்க அல்லது சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் ட்ரெஸ் தைக்கிறதுக்கு வராங்க அல்லது பெரியவங்களுக்கு ஷர்ட் பேண்ட் தைக்க வராங்க அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அளவுகளை வாங்கி வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து புக்கிங் சென்டரோட வேலை. இந்த துணிகளை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிறத நான் போக போக சொல்கிறேன். ஸோ புக்கிங் சென்டர் ஓப்பன் பண்ணுறது இதுதான் பேசிக் ரெக்குவயர்மெண்ட். அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அந்த 12,000 இருக்கட்டும், 15,000 இருக்கட்டும் அல்லது 25,000 இருக்கட்டும் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் டெய்லர் நீங்கள் புக்கிங் சென்டர் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 பிளவுஸ் 10 சுடிதார் அதாவது தைச்சி ரெடிமேடாக 10 பிளவுஸு ரெடிமேடாக 10 சுடிதார் தைச்சி உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கடைகள் போனீங்கன்னா ட்ரையலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷர்ட் வச்சிருப்பாங்க, சார் இந்த ஷர்ட் போட்டு பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள், சார் இந்த பேண்ட் போட்டு பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, ரெடிமேடாக வந்து பிளவுஸும் கொடுக்குறாங்க, எல்லா அளவுகளையும் பிளவுஸ் கொடுக்குறாங்க. அப்போ வர கஸ்டமருக்கு இந்த பிளவுஸ் நீங்கள் கொடுக்கலாம், கொடுத்து போட்டு பார்க்க சொல்லுங்கள், கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே அதே அளவில் நீங்கள் தைச்சி கொடுக்கலாம். அல்லது வர கஸ்டமருக்கு இதே மாதிரி நீங்கள் வந்து சுடிதார் மெட்டீரியலும் கொடுக்குறாங்க, அதுவும் நீங்கள் கொடுக்கலாம், கொடுத்து போட்டு பார்க்க சொல்லலாம். எங்கெங்கே சின்ன சின்ன ஃபிட்னஸ் வேணுமோ அதை கேட்டு
தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அட்ரஸை எடுக்கலாம். இதுக்காக தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணுறோம். அப்போது லேடிஸ் டெய்லருக்கு புக்கிங் சென்டர் நீ ஓப்பன் பண்ண அப்படின்னா 12,000-15,000 ரூபாய் நமக்கு தேவைப்படுது. அதில் வந்து 10 பிளவுஸ் வந்து கொடுத்துட்றாங்க, அதுக்கப்புறம் 10 சுடிதார் கொடுத்துறாங்க. அது எதுக்கு கொடுக்குறாங்க, வர கஸ்டமருக்கு நம்ம வந்து சாம்பிள் காமிக்கிறதுக்கும் அந்த டிசைனை காமிக்கிறதுக்கும் இந்த ஃபினிஷிங்கில் இந்த குவாலிட்டியில் இந்த சுடிதார் அல்லது இந்த பிளவுஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வாங்குகிறோம். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்ம அவங்கள்ட்ட அளவு பிளவுஸும் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் ஃபேமிலி டெய்லர் இருந்தீங்கன்னா அதுக்கும் வந்து சாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க, அதையும் நீங்கள் வர கஸ்டமர்கிட்ட காமிச்சு அதுக்கப்புறம் அதுக்கான தேவைக்கூடிய அளவுகள் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். ஸோ இதுக்கு வந்து 12,000-15,500 ரூபா, ஃபேமிலி டெய்லருக்கு ஒரு 25,000 ரூபா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் என்ன, இப்போது நம்ம வந்து புக்கிங் சென்டரில் துணிகளை வந்து கஸ்டமர்கிட்ட வாங்கி ஆர்டர் எடுத்துட்டோம். ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட ஃபோன் நம்பர் அவங்களோட இமெயில் அட்ரஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இவங்க வந்து மொபைல் ஃபோனில் ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க, அந்த சாஃப்ட்வேரில் இவங்களுக்கு வந்து நீங்கள் அப்டேட் கொடுத்துடணும். அதாவது இந்த இடத்துல இந்த கஸ்டமர்கிட்ட இந்த துணியை வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். அதே சமயத்தில் கஸ்டமருக்கும் அவங்க மொபைலுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். ஸோ வெறும் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சு ஒரு 12,000-15,000 ஒரு 25,000 நீங்கள் இந்த பிஸ்னஸை உங்கள் ஊரில் புக்கிங் சென்டர் ஓப்பன் பண்ணுறது மூலமாக இதை பண்ணலாம். சரி, அதுக்கடுத்து என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து புக்கிங் சென்டரில் எல்லாத்தையும் புக் பண்ணி கஸ்டமர்கிட்ட வந்து வாங்கிட்டோம். அதை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரான்ச்சைஸ்னு சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரான்ச்சைஸோட வேலை என்ன, இந்த புக்கிங் சென்டர்லேருந்து துணிகளை கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் கட்டிங் யூனிட்க்கு கொடுக்கணும். ஸோ புக்கிங் சென்டர் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரான்ச்சைஸ், அதாவது கலெக்ஷன் யூனிட்டுங்க. இந்த கலெக்ஷன் யூனிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து முதலீடு ஒரு 50,000-1,00,000 ரூபாய் நமக்கு தேவைப்படும். சரி, இப்போ புக்கிங் சென்டரில் வந்து துணிகளை ஆர்டர் எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரான்ச்சைஸ் வந்து கலெக்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த புக்கிங் சென்டரில் வாங்கப்பட்ட கலெக்ட் பண்ணப்பட்ட துணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டிங் யூனிட்டுக்கு போகுங்க. கட்டிங் யூனிட் பார்த்தீங்கன்னா மாவட்டம் வாரியாக, தாலுக்கா வாரியாக, அதுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறாங்க. ஸோ கட்டிங் யூனிட்டில் என்ன வேலைகள் பண்ணுவாங்க, இந்த வாங்கப்பட்ட அளவுகளில் இந்த துணிகள் எல்லாத்தையுமே கட் செய்யப்படும். கட் பண்ணி கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி அட்ரஸ் ஃபோன் நம்பரோட ஸ்டிச்சிங் யூனிட்டுக்கு அனுப்பப்படும். அப்போ மாவட்டம் வாரியாக, தாலுக்கா வாரியாக என்னென்ன பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்குறாங்க, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் சென்டர் கொடுக்குறாங்க லேடிஸ் அண்ட் ஃபேமிலி டெய்லருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறாங்க ரெண்டுக்குமே கலெக்ட் பண்ணுறதுக்கு, மூணாவது கட்டிங் யூனிட் கொடுக்குறாங்க. கட்டிங் யூனிட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் யூனிட்க்கு போகுது. ஸ்டிச்சிங் யூனிட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஓனாக பண்ணிகிட்டு இருக்காங்க, இ-டெய்லர் அப்படிங்கிற பேரில் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலம் இந்த 4 டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இவங்க வந்து நமக்கு உருவாக்கி கொடுக்குறாங்க. சரி, இந்த பிஸ்னஸ் பண்ணுற மூலமாக எனக்கு என்ன வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க, எனக்கு புரியுது. அப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணுற மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் பார்த்தீங்கன்னா 20% அப்படிங்கிறது நம்மளோட வருமானங்க. இதே டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரான்ச்சைஸ் அதாவது கலெக்ஷன் யூனிட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10% அப்படிங்கிறது வருமானம். இதே நீங்கள் கட்டிங் யூனிட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 20% வருமானம். அப்போ 20% அப்படிங்கிறப்ப ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு 500-600 ரூபாங்கிறது சாதாரணமாக நமக்கு வருமானம் கிடைக்குங்க. ஒன்றுமே நம்ம தேவையில்லைங்க. வெறும் ஆண்ட்ராய்டு ஃபோனு ஒரு 12-15,000 ரூபாய் உங்கள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் மாவட்டங்களில் தாலுக்கா வரையே நீங்கள் புக்கிங் சென்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்கள் புக்கிங் சென்டரில் கிடைக்கக்கூடிய வரக்கூடிய ஆர்டர்கள் எல்லாத்தையுமே இவங்க வந்து கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் வச்சு கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை கட்டிங் யூனிட்டுக்கு அனுப்பிச்சு அந்த கட்டிங் யூனிட்லேருந்து ஸ்டிச்சிங் யூனிட் போய் ஸ்டிச் பண்ணி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கிங் சென்டருக்கு வந்துடும். அப்போது நடுவில் இருக்கிறது உங்களோட கமிஷன், அதாவது பர்சன்டேஜ் விகிதத்தில் உங்களுக்கு இதில் வருமானம் கிடைக்கும். இதே வந்து சாதாரணமாக ஒரு நாளைக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அவங்க சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக உங்களுக்கு 2-3 பிளவுஸ் வந்தால் கூட மாதம் நீங்கள் 15,000-20,000 ரூபாய் நீங்கள் வருமானம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதே பண்டைய காலங்கள் விசேஷ காலங்களில் இல்லை வேறு மாதிரி ஏதாவது ஆரி ஒர்க்ஸ் நிறைய டிசைனிங் வச்ச பிளவுஸ் வேணுன்னா அதுக்கான ரேட்டே வேறு, அதோட பர்சன்டேஜ் வேறு, அதோட கமிஷன் வேறு. ஸோ இதனால் வந்து நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ங்க. சின்ன முதலீட்டில் எல்லாரும் தொழில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி வந்து சேலத்துலேருந்து இந்த இ-டெய்லர் அப்படிங்கிறவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸை உங்கள் மாவட்டங்களில் நீங்களும் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா 4 விதமாக இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா 1, புக்கிங் சென்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, லேடிஸ்க்கும் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கும் கொடுக்குறாங்க, அதாவது ஃபேமிலி டெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறாங்க, அதாவது என்ன பண்ணுவாங்க கலெக்ஷன் பண்ணுவாங்க, புக்கிங் சென்டரில் துணிகளை கலெக்ஷன் பண்ணுற ஒரு யூனிட், அதுக்கும் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க கட்டிங் யூனிட், கட்டிங் யூனிட்னா இந்த புக்கிங் சென்டர் கலெக்ட் பண்ண துணிகள் போய் கட் பண்ணுற யூனிட்டுங்க, அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி தராங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்க்கு போயிடுது. அப்போ இந்த துணிகள் எல்லாத்தையுமே புக்கிங் பண்ணி கலெக்ட் பண்ணி கட்டிங் யூனிட்க்கு போய் ஸ்டிச்சிங் யூனிட் போய் ஸ்டிச் பண்ணி உங்கள் புக்கிங் சென்டருக்கு மறுபடியும் துணி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கஸ்டமர்கிட்ட கொடுத்துடலாம். ஸோ இதுதான் இந்த பிஸ்னஸோட பியூட்டிங்க. ஸோ அதனால் வந்து நீங்களும் இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, குறைந்த மோடில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், வெளிநாட்டில் இருக்க நம்ம தமிழ் நண்பர்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு இமெயில் எழுதுறீங்க, சார் ஒரு 3 லட்ச ரூபாவில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறேன், நான் ஊருக்கு வந்து தொழில் தொடங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு இமெயில் எழுதுறீங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்க இவங்கள போய் நேரடியாக மீட் பண்ணுங்கள். இவங்க வந்து சேலத்தில் இவங்களோட டேட்டா ஆஃபீஸ் இருக்குது. இந்த கொரோனா பிரச்சனைகள் முடிஞ்சதுக்கப்புறம் சேலத்துக்கு நேரடியாக போங்க,
போயிட்டு நேரடியாக அந்த ஆஃபீஸை பாருங்கள், அவங்க எப்படிலாம் பண்ணிட்டுருக்காங்கன்னு பாருங்கள், அங்கே எப்படிலாம் வேலை செஞ்சுட்ருக்காங்க, எப்படி இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இந்த ப்ளவுஸ்லாம் கட் பண்ணி எப்படி வந்து கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுறாங்க, எங்கெல்லாம் வந்து ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த மாவட்டங்கள் வந்து புக்கிங் சென்டர் ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஒரு சின்ன முதலீட்டில் இந்த பிஸ்னஸை தொடங்கலாம். ஸோ இது தொடர்பான கூடுதல் தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு தடவை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்றைக்கி இருக்கிற காலத்தில் ஒரு மாவட்டத்துட்டு மாவட்டம் போக முடியாது, அதனால் கொரோனா பிரச்சனைகள் முடிட்டும், முடிஞ்சதுக்கப்புறம் நேரடியாக அவங்க இடத்துக்கே போய் இந்த விசிட் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த பதிவில் நான் சொல்ல நினச்ச தகவலை தான். ஹோப் யூ ஆல் என்ஜாய் தி வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம தமிழ் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் உங்களுக்கு கூடிய விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.